இந்த பாரத தேசத்தில் வசிக்கும் அனைத்து வாசிகளுக்கும் வணக்கம் ரீசண்டாக சிஏஜி ரிப்போர்ட் ஒன்று வந்துச்சு துவாரகா எக்ஸ்பிரஸ் வேவில் ஏதோ முறைகேடு நடந்திருக்கு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய ஊ ஊடகங்கள் பரப்பிட்டிருக்காங்க அது உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை தான் உண்மை ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா துவாரகா எக்ஸ்பிரஸ் வே அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்டீன் லேன்ஸ் இருக்குது இந்த ஃபோர்டீன் லேன்ஸுக்காக ஒரு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் அது செலவானது என்னென்னு பார்த்தோம்னா அந்த ஒதுக்கப்பட்ட தொகையோட ஜாஸ்தி செலவு இருக்குது இது ஏன் அப்படிங்கிறது தான் அந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பலரும் இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள் மோடி அரசாங்கத்தில் ஊழலே இல்லைன்னு சொன்னீங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க சிஏஜியே ஊழல்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தோம்னா சிஏஜி ரிப்போர்ட்டில் அந்த ரிப்போர்ட் எடுத்து போடுங்க ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும் கண்ட்ரோல் எஃப் கொடுங்க ஃபைண்ட் பண்ணி ஊழல் லைக் ஸ்கேம் அப்படின்னு அழைச்சி பாருங்கள் ஜீரோ ரிசல்ட்ஸ் காட்டும் இந்த விதமான ஊழலும் முறைகேடும் அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பீடும் எதுவுமே கிடையாது துவாரகா எக்ஸ்பிரஸ்வே பொறுத்த வரைக்கும் ஃபோர்டீன் லேன்ஸில் கிட்டத்தட்ட எட்டு லேன் என்ன பண்ணாங்க ஓவர் பிரிட்ஜா அவங்க கன்ஸ்ட் பண்ணுறதுனால அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காஸ்ட் இருக்குது ரொம்பவே ஹைடெக்கான ஒரு எக்ஸ்பிரஸ்வே அவங்க போட்டுட்ருக்கிறதுனால அந்த காஸ்ட் எக்ஸஸாக ஆயிருக்கு இந்த காஸ்ட் ஏன் எக்ஸஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி இதில் யார் யாரெலாம் பேசணும் விவஸ்தையெல்லாம் போயிருச்சு ஊழலிலே பிறந்து ஊழலிலே வளர்ந்து ஊழலிலே இருக்கக்கூடிய திமுகலாம் இப்போது பாஜக அரசை பார்த்து நீங்கள் ஊழல் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறது தான் வேடிக்கையாக இருக்குது சமீபத்தில் நம்மளுடைய முதலமைச்சர் கூட ஒரு திருமண விழாவில் கடந்துக்க போகிறாரு அங்கே போய் சிஎஜி ரிப்போர்ட்டை பற்றி பேசி வச்சிருக்காரு நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் டூ ஜி ஊழல் அந்த சிஹி ரிப்போர்ட் இருக்குல்ல அதை படித்து பார்த்துருப்பா போல் அங்கே இந்த ஸ்கேமு முறைகேடு ஊழல் அப்புறமா அரசாங்கத்திற்கு வருவாய் இழப்பீடு செய்ததற்கான குற்றம் இதெல்லாம் அங்கே இருந்திருக்கும் அதை படித்த ஞாபகத்தில் இந்த ஒரு சிஏஜி ரிப்போர்ட்டுக்கு வந்து அவர் ஊழலில் பேசிகிட்டு இருக்காரு தான் ந நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஞாபகம் இருக்கும் இல்லையா வந்து வந்து கண்ணு முன்னாடி வந்து வந்து போகும் ஏன்னா டூ தௌசண்ட் லெவனில் திமுக ஆட்சி இழந்ததுக்கு அண்ட் மத்தியிலையும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயும் அந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது டூ ஜி ஊழல் அப்படிங்கிறது தான் அதற்கு மூல காரணமாக இருந்தது அந்த சிஏஜி ரிப்போர்ட்டு ஸோ இப்போது அதை பற்றி பேசுகிறதுக்கான அருகதி திமுகவிற்கு கிடையாது ஊழல் நடக்கவில்லை அதை திரும்ப திரும்ப சொல்வது மக்களை முட்டாளாக்கும் செயல் அப்படிங்கிறதோட சமீபத்தில் நிறையா ஊடக நிருபர்கள் கூட அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் போய் இந்த மாதிரி சிஏஜி முறைகேடு நடந்திருக்கே மோடி அரசாங்கம் ஊழல் செஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த டாக்குமெண்ட்டில் ஊழல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு பத்திரிகையாளர்கள்கிட்ட பதிலே இல்லை ஏன்னா ஊழல் நடக்கலை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கார் அவர் மேல இதுவரை ஒரு குண்டூஸ் திருடிவிட்டார் அப்படிங்கிற கூட கம்ப்ளைண்ட் இல்லாத அளவு இருக்கு ஒரு ஊழலால் ஆட்சியை குஜராத்ல இருக்கட்டும் இப்போ வரைக்கும் இந்த ஒன்பது ஆண்டுகளில் கூட எடுத்துக்கோங்க ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு கூட வைக்க முடியல ரஃபேல் அப்படின்னு சொன்னாங்க ஆனா கடைசியில அதை போய் ராகுல் காந்தி அவர்களே நான் போய் சொல்லிவிட்டேன் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கோர்ட்ல போய் ஒத்துக்கிற அளவுக்கு தான் அந்த குற்றச்சாட்டு இருந்திருக்கு ஸோ ஒரு இல்லாத அரசாங்கத்தை வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழி பிதுங்கி போயிருக்காங்க ஸோ அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக மாட்டினது இந்த சிஏஜி ரிப்போர்ட் சரி இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை வச்சாவது நம்ம ஒரு அக்யூசேஷன் பண்ணிட முடியாதா அதாவது மக்கள் நம்பிட மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க திமுக ஆனால் அதற்கு தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு டீட்டெயிலான அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்காரு ஸோ அதற்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் கண்டிப்பாக அதை பாருங்கள் அண்டு இனிமேலும் திமுக ஏதாச்சும் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் துண்டுச்சிட்டு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு எழுதி கொடுப்பவர்கள் தப்பு தப்பாக எழுதி கொடுக்குறாங்க போன முறையே அவர்கள் சொன்னார் உங்களுக்கு எழுதி கொடுப்பவரால் நீங்கள் மாட்டிக்க போகிறீங்க அப்படின்ட்டு இனிமேலாச்சும் நீங்கள் அந்த எழுதி கொடுப்பவரை மாற்றுங்கள் இல்லைனா உங்களுக்கு தான் பெரிய பெரிய பிரச்சனையாக பெரிய தலைவரையாக வந்து விடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு விடைபெறும் இனிமேலாச்சும் மக்கள் நம்பக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதையாச்சும் எடுத்துகிட்டு வாங்க நம் மோடி அவர்கள் ஊழல் செய்ய மாட்டார் அப்படின்னு மக்களுக்கு தெரியும் ஸோ நம்ம தங்கத ஒரு குற்றச்சாட்டை எடுத்துகிட்டு வந்தாலாச்சும் மக்கள் நம்புகிறாங்களான்னு பார்ப்போம் வணக்கம் வந்தே மாத்திரம்